ஹாய் யுவர்ஸ், திஸ் இஸ் தமிழன் வியூஸ். ஐ எம் ஹிதாயத். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா, திருப்பூரில் இருக்க காபா ரெஸ்டாரண்ட்டில் இருக்கோம். இங்கே என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மந்தி பிரியாணின்னு சொல்கிறாங்க. இப்போ சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ பண்ணலாம் வாங்க. ஹாய், ஹலோ. நம்ம இப்போ திருப்பூரில் இருக்க ஃபேமஸான காபா கிரில் பேலஸில் தான் இருக்கோம். இங்கே ஃபேமஸான ஹைதராபாத் பிரியாணியை நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு சொல்கிறோம். இது வரைக்கும் நான் ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட்டதில்லை, டேஸ்ட் பண்ணி பார்த்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். அதாவது பார்த்திங்கன்னா, ராயபுரத்தில் இருக்க காபா கிரில் பேலஸில் தான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சீரியஸாக சொல்கிறேன், ஹைதராபாத் பிரியாணி இங்கே ரொம்ப வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கு. இந்த மாதிரி பிரியாணி நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. உண்மையுமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பக்கத்தில் தான், ராயபுரத்தில் இருக்க காபா கிரில் பேலஸில் தான். கண்டிப்பாக வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த நாடு எங்கேயா போகுது? எல்லாம் அங்கே தான் சார் போயிட்டுருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது அல்ஃபாம், சிக்கன் அல்ஃபாம். இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். காபா ஸ்பெஷல் வந்து இந்த மாதிரி கிரில் அப்புறம் அல்ஃபாம் சொல்கிறாங்க. இந்த அல்ஃபாம் எந்த அளவுக்கு உங்கள் வெரைட்டியாக கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வேறு லெவல் டேஸ்ட். இங்கே என்னென்ன ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் பிரியாணி ஃபேமஸ், அப்புறம் சிக்கன் தந்தூரி ஃபேமஸ், கிரில் ஃபேமஸ். இந்த பேலஸ் பேரே வந்து கிரில் காபா பேலஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. கிரில் வந்து ரொம்ப வேறு லெவலில் இருக்குது, அல்ஃபாம் வேறு லெவலில் இருக்குது, குழந்தைங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். பிரெட் அல்வா, பிரெட் அல்வாலே ஸ்வீட் பண்ணிடுறாங்க, பிரெட் ஸ்வீட்ஸ்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பாதாம் நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணியிருக்காங்க. இது வேறு லெவலில் இருக்குது. இது வந்து பிஸ்தா ஸ்வீட்ஸ். வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ஃபேமிலியோடு வாங்க, காபா பிரியாணி விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும், உங்கள் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். நல்லா கவனிக்கிறாங்க. ஒண்டர்ஃபுல் பிரியாணி சாப்பிட்டு ஃபுல்ஃபில் ஆகணும்னா ஃபலூடா சாப்பிட்ணும். அதுவும் கலர்ஃபுல்லாக, இதில் நட்ஸு நட்ஸு ஃப்ரூட்ஸு எல்லாமே மிக்சடு, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஏய், மாதுளம்பழம்லாம் இருக்குது, ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது, எல்லாமே போட்டிருக்காங்க. அண்ணு சூப்பராக இருக்குது டேஸ்ட் லெவல். கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணிட்டு போங்க. திருப்பூரில் பெஸ்ட்டு பிளேஸ் இதுதான் சாப்பிட்றதுக்கு, நல்லா பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட்றதுக்கு. வாங்க சாப்பிடுங்க, ஹாப்பியாக கொடுக்கலாம். நாங்கள் இங்கே வந்து ஆர்டர் பண்ணது ஹைதராபாத் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், 777 அண்ட் பிரெட் ஸ்வீட் ஒன்று, அப்புறம் பிஸ்தா பாதாம் ஸ்வீட் ஒன்று. என்னோடய ஃபேவரட் ஹைதராபாத் பிரியாணி ப்ளஸ் ஃபலூடா தான். நீங்கள் ராயபுரம் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக காபா கிரில் பேலஸை விசிட் பண்ணி பாருங்கள். வீக்கெண்டில் மறக்காமல் வெளியே எங்கும் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் காபா கிரில் பேலஸ்க்கு வந்து லஞ்சுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை ட்ரை பண்ண மாதிரி இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் இந்த ஃபலோடா ஹைதராபாத் சிக்கனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ காபா கிரில் பேலன்ஸ்க்கு வந்தோம். வந்த இடத்துல சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம், அதுக்கப்புறம் ஹைதராபாத் பிரியாணி ஆர்டர் பண்ணோம், அதுக்கப்புறம் அல்ஃபாம் ஆர்டர் பண்ணோம்,
அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பிரெட் ஸ்வீட்ஸ்னு ஒன்று ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் பிஸ்தா பாயாசம்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க, அது வேறு லெவல் இருந்தது. அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஆர்டர் பண்ணோம், எல்லாமே சாப்பிட்டோம், எல்லாமே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது, எல்லாமே ஹைஜீனிக்காக இருந்தது. உங்கள் ஃபேமிலிக்கு நிச்சயமாக பிடிக்கும். ஃபேமிலி குழந்தையோடு வாங்க, குழந்தையோடு வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வீக்கெண்டில் வர்றதுக்கு இது ஒரு செம்ம பிளேஸ். இது ஒரு நல்ல அட்மாஸ்பியர். இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் வந்து நல்லாவே ரிசீவ் பண்ணுறாங்க, நல்லாவே பரிமாறுறாங்க, வீட்டில் பரிமாற மாதிரி பரிமாறுறாங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ராயபுரம், ராயபுரத்தில் இருக்குது இந்த காபா பிரியாணிங்கிறது வந்து. இப்போது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு, வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது. இப்போ ஃபைனல் டச்சாக வந்து நான் இப்போ ஃபல்டா சாப்பிட போகிறேன். ஃபல்டா இங்கே வந்து ஃபேமஸ் ஃபல்டான்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த காபா பிரியாணிக்கேன்னே வந்து ஃபேமஸ் ஃபல்டான்னு சொல்கிறாங்க. அந்த ஃபல்டாவை தான் நான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், வாங்க. இந்த மாதிரி ஃபல்டா வந்து நான் சென்னையில் தான் சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டேஸ்ட் வந்து இங்கே தான் கிடச்சிருக்கு. இதில் மூணு ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் போட்டிருக்காங்க, நட்ஸ் போட்டிருக்காங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபல்டாவும் கூட, ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி டூ. கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக காபா ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் விசிட் பண்ணுங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கு. தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற லைக் ஷேர் எங்களை இன்னும் என்கரேஜ் பண்ணும். இன்னும் அது மாதிரி நிறைய வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் கொடுத்துட்ருக்க இந்த எங்களுடைய கஸ்டமர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், உங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனிவே பாய். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இன்னும் இன்ட்ரெஸ்டான கண்டென்ட்லாம் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.